ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவிதா சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். மிளகாய் பஜ்ஜி ரெசிபி, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்கு முன்னாடி, இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஆலுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கண்டிப்பா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலா மிளகாய் பஜ்ஜினா அந்த பெரிய மிளகாயில தான் செய்வோம், ஆனா இந்த சின்ன பச்சை மிளகாயில செஞ்சு பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸ் லவர்ஸ்க்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரமா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை மிளகாயை அப்படி ரெண்டா கீறிக்கோங்க. கீறிட்டு உள்ள இருக்க விதை ஃபுல்லா எடுத்துருங்க. விதை இருந்துச்சுன்னா ரொம்ப காரமா இருக்கும், சாப்பிடவே முடியாது. நீங்க பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. நசுக்குனீங்கன்னா உள்ள இருக்க விதை வந்து டக்குன்னு கீழே உதிரிடும். விதைய கிளீன் பண்றதுக்கு முன்னாடி கையில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க, அது நான் காட்ட மறந்துட்டேன். பச்சை மிளகாவையும் நம்ம கீறி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பா கையை வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் காரம் அடிக்கும் கை. இதுக்கு பேட்டர் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்த்துடலாம். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு. நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, நீங்க நார்மல் மிளகாய் தூள் எடுத்துட வேண்டாம், ஏன்னா பச்சை மிளகாய் ரொம்ப ரொம்ப காரமாயிடும், சாப்பிடவே முடியாத அளவுக்கு காரமாயிடும். நீங்க காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் கலர் கிடைக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காம்பு பகுதியில இப்படி பிரஸ் பண்ணி டிப் பண்ணுங்க, அப்பதான் பச்சை மிளகாய்க்குள்ள அந்த பேட்டர் நல்லா இறங்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ஒரு பச்சை மிளகாயா உள்ள போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த பேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதாவது பஜ்ஜி பஜ்ஜி மிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அந்த கலவை வந்து எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்குன்னு பாருங்க. எந்த ஒரு பஜ்ஜியும் ஒன்னோட ஒன்றும் ஒட்டல, பெர்ஃபெக்ட் ஷேப்ல வந்திருக்கு. நீங்க இதே அளவுல போட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த வேண்டாம், அதுக்கு பதில் தான் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கோம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னொரு மெத்தட்லயும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் அந்த பச்சை மிளகாயை ஃபுல்லா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும், அதாவது நம்ம கீறிட்டோம் இல்லைங்களா, எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ்ல சேர்த்து அப்புறம் பொரிச்சு எடுக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஆனா என்னன்னா அது படப்படன் மேலெல்லாம் தெரிக்கும், அதனால நான் அந்த மெத்தட் செய்ய மாட்டேன். நீங்க இந்த மாதிரி கீறினத மாவுல டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க, இதுவும் சூப்பரா இருக்கும். தயிர் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அதோட மட்டும் இல்லாம நம்ம சேனலை இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்லயும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.